வணக்கம். தவக்காலம் தொடங்கிவிட்டது. விபூதி புதன் வந்துவிட்டது. ஆச்சரியமாக இருக்கிறதா? இப்பொழுதுதான் கிறிஸ்துமஸ் கொண்டாடி மகிழ்ந்தோம், தவக்காலம் வந்துவிட்டது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த 40 நாளும் இரவும் ஆண்டவருடைய இரக்கத்தை கெஞ்சும் அன்றாடுகின்ற நாட்கள் இவை. ஆகையினால் தான் இன்றைய திருப்பாடல் 51, ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். தாவீது அரசன் பாடிய பாடல் இது. கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இறங்கும். இந்த 40 நாளும் இரவும் நோன்பு இருந்து ஜெபித்து தானம் கொடுத்து நாம் கேட்கக்கூடிய ஒரு ஜெபம், கடவுளே உமது பேரன்புக்கு ஏற்ப எனக்கு இரங்கும், உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். 40 நாளும் இரவும் நோன்பும் ஜெபமும் தவமும் தானமும் செய்து ஆண்டவருடைய இரக்கத்தை வேண்ட உங்கள் அனைவரையும் அழைக்கிறேன். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அகன்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கிறேன். இந்த 40 இரவும் பகலும் உண்ணா நோன்பு இருந்து ஜெபித்து தானம் கொடுத்து நாம் கேட்கக்கூடிய ஒரு ஜெபம், என் குற்றங்களை நான் உணர்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் என் கண்முன் நிற்கிறது, உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், உம் பார்வையில் தீயது செய்தேன், ஆண்டவரே இரங்கும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே நாங்கள் பாவம் செய்தோம், கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள் படைத்தருளும். இந்த 40 இரவும் பகலும் என்னுடைய இதயம் சுத்திகரிக்கப்படுவதாக, தூயதோர் உள்ளத்தை இன்னுள்ளே படைத்தருளும், உறுதி தரும் ஆவியை புதுப்பித்தருளும். தொங்கி போயிருக்கிற என்னுடைய வாழ்க்கையில் உம்முடைய உறுதி தரும் ஆவி புகுந்து விளையாடுவதாக, புதுப்பிக்கும் ஆவி என்னை புதுமையாக்குவதாக, உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதையும், உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதையும். ஆகையினால பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த 40 இரவும் பகலும் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அருளின் காலம். இது பழைய ஏற்பாடு தொடங்கி புதிய ஏற்பாடு வரை, இன்று வரை இந்த 40 நாட்கள் ஒரு முக்கியமான ஒரு எண். 40 இரவும் பகலும் மழை பொழுதி பூமி எங்கும் தண்ணீரால் நிரப்பி அந்த பாவம் செய்த மக்களை கழுவி துடைத்து அந்த நோவா பெட்டகத்திற்குள் இருந்த நாட்கள் 40. அவர்களை தூய்மைப்படுத்தி, ஒரே ஒரு குடும்பத்தை தூய்மைப்படுத்தி உடன்படிக்கை செய்து இனி இவர்களை அழிக்க மாட்டேன் என்று சொன்னார். ஆகையினால பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த 40 நாளும் இரவும் உங்களுக்கு உங்களுடைய பாவத்தை கழுவுகிற நாட்களாக அமைவதாக. மோயிசன் 40 இரவும் பகலும் இறைவனுடைய முகத்தை தரிசிக்க மலை மீது ஏறியது போல, நாமும் இறைவனை முகமுகமாய் தரிசிக்க இந்த 40 நாளும் 40 இரவும் செல்வோமாக. அந்த பாலைவனத்திலே பாலும் தேனும் பொழியும் தேசத்தை நோக்கி 40 ஆண்டுகள் நடந்த அந்த மக்களைப் போல, ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க பாலும் தேனும் பொழியும் அந்த ஆசீர் நம்மீது இறங்க, நாமும் இந்த 40 இரவும் பகலும் நோன்பு இருந்து ஜெபித்து தானும் கொடுத்து அவருடைய பாலும் தேனும் பொழியும் தேசத்தை அபகரித்துக் கொள்வோமாக. அந்த தாவீது பிலிஸ்தீருக்கு எதிராக போர் தொடுக்க செல்கின்ற பொழுது, அங்கே கோலியாத் 40 இரவும் பகலும் கொக்கரித்து கொண்டிருந்தான், இஸ்ராயல் மத்தியில் என்னை எதிர்த்து போராட யாரும் இல்லையே. அந்த 40வது நாள் தாவீது அவனை சாய்த்தார்.
ஆகிய நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ வன்முறைகள், கொடுமுறைகள், தீவினைகள் இந்த கோலையாத்தை போல கொக்கரிக்கின்ற அந்த பகட்டான உணர்வுகள் அனைத்தையும் சாய்த்து புது வாழ்வு வாழக்கூடிய நாட்கள் இந்த 40 நாட்கள். எலியா இறைவாக்கினர் 40 இரவும் பகலும் பயணம் செய்து அந்த ஹோரோப் மலையை அடைந்து அங்கே இறைவனை தரிசிக்கிறார். ஆக பிரியமான சகோதர சகோதரிகளே, இறைவனை காண வேண்டுமா? இந்த 40 நாளும் இரவும் நாம் உண்ணா நோன்பு இருந்து ஜெபித்து தானம் கொடுத்து ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்வோமாக. அந்த யோனா சிறைவாக்கினர் நினிவே நகரத்திற்கு சென்று கடவுளுடைய இரக்கத்தை அறிவித்த பொழுது அரசன் முதல் 7 வரை மிருகங்கள் தொடங்கி அனைத்தும் மனம் மாறுவதற்காக சாம்பலிலே அமர்ந்தது, சாக்காடை அணிந்தது, மனம் மாறியது. ஆக நினிவே நகரம் மனம் மாற ஆண்டவர் கொடுத்தது அந்த 40 நாட்களும் 40 இரவும். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஏன் உலகத்தையே படைத்த கடவுளுடைய மகன் இந்த உலகத்திற்கு தன்னுடைய பணியை தொடங்குவதற்கு முன்னதாக 40 இரவும் பகலும் அந்த பாலைவனத்திலே தீயவனோடு போராடி ஜெயித்து தூய ஆவியின் வல்லமையால் பணியை தொடர்ந்தது அந்த 40 இரவும் பகலும். ஆகையினால இயேசு கிறிஸ்து உயிர்த்த பிறகும் 40 இரவு பகல் அந்த சீடர்களோடு அப்போஸ்தலர்களோடு இருந்து அவர்களை தேற்றி உலகெங்கும் பணியனுப்பிய நாட்கள் 40. ஆகையினால இந்த 40 நாட்கள் முதல்ல திருச்சபையில் பிரியமான சகோதர சகோதரிகளே 6 வாரங்கள் உண்ணா நோன்பு இருந்து ஜெபித்து தானம் கொடுத்து அந்த உயிர்ப்பின் பெருவிழாவை கொண்டாடினார்கள். 6 7 42 அப்புறம் 40 எப்படி வரும், 2 அதிகமாக இருக்குதே அப்படின்னு ஒரு குழம்பி போயிருந்த ஒரு சூழ்நிலையில் பிறகு இந்த ஞாயிற்றுக்கிழமை தோறும் பாஸ்காவினுடைய சிறிய பாஸ்கா உயிர்ப்பின் நாள் அன்று உண்ணா நோன்புகள்லாம் இருக்கக்கூடாது, உண்டு குடித்து மகிழ்கின்ற உயிர்ப்பின் நாள். ஆக அதில் ஒரு 6 கழித்துட்டோம் அப்படின்னு சொன்னால் 36 தான் வரும். பிற எப்படி 40 ஆக்குறது இந்த நாட்களை? ஆக கிரகரி, த கிரேட் கிரகரி திருத்தந்தை என்ன செய்தார், இந்த 6 ஞாயிற்றுக்கிழமையை எடுத்துட்டு மீதி எப்படி கொண்டு வர்றதுன்ட்டு இந்த தவக்காலத்தை புதன்கிழமையில் தொடங்கினார். புதன், வியாழன், வெள்ளி, சனி இந்த 4 நாட்களும் அந்த 6 வாரத்தில் வருகிற வார நாட்களும் சேர்த்தால் 40 நாட்கள். ஆக பிரியமான சகோதர சகோதரிகளே, கறி சாப்பிட முடியல, கோழி சாப்பிட முடியல, இல்லை மீன் சாப்பிட முடியல அப்படிங்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம், உயிர்ப்பின் நாள். மற்ற நாட்கள் அனைத்தும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மனமாற்றத்தை, திருப்பத்தை, ஒரு வருத்தத்தை, நம்முடைய இறப்பை நினைத்து கொண்டாடுகிறது. ஆகையினால தான் இன்னைக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே விபூதியை நம் மீது பூசுவார்கள். இந்த விபூதியை பூசுவது விபிலிய அடிப்படையா இல்லை என்ன இது அப்படி என்றெல்லாம் கேட்பார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, இது முழுமையாக விபிலியத்தை சார்ந்தது. அந்த தொடக்க நூல் 3:19 நீ மண்ணாய் இருக்கிறாய், இந்த மண்ணுக்கே போவாய் என்று ஆதாம் ஏவாளுக்கு சாபம் கொடுத்தார். வாழும் வரம் பெற்று வந்தவர்கள், சாகா வரம் பெற்றவர்களுக்கு சாவா என்று சொல்லக்கூடிய ஒரு வசனம், மண்ணாயிருக்கிறாய், இந்த மண்ணுக்கே போவாய்.
ஆக பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த சாம்பல் எதை குறிக்கிறது? இந்த உலக மண், இந்த உலக சாவு, இந்த உலகத்தினுடைய முடிவு. என்னுடைய வாழ்க்கை ஆரடியில் முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை. பிறகு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த எஸ்தர் அம்மா அப்படின்னு ஒருத்தங்க இருந்தாங்க. இன்னைக்கு ஃப்ரீயா இருந்துச்சுன்னா இந்த 40 நாளும் வாசிங்க இதெல்லாம். எஸ்தர், அது யூத பெண், ஆனால் பாரசீக மன்னனை மணந்திருக்கிறது. அந்த பாரசீகருடைய ஆட்சியில் யூதர்களை அழித்து ஒழிக்க அவர்கள் கட்டளை இடுகிறார்கள். அவ்வாறு கட்டளை இடுகின்ற பொழுது அந்த நேரத்தில் இவளுக்கு என்ன செய்யறதுனே தெரியல. சரி, சாம்பலில் அமர்ந்து சாக்காடை அணிந்து ஜெபிப்பதே இவர்களை இந்த உயிர் பறிக்கும் நிலையிலிருந்து விடுதலை கொடுக்க முடியும் என்று ஆண்டவரையே சார்ந்து ஜெபித்த நாட்கள் அந்த சாம்பல். சாம்பலில் அமர்ந்து அந்த ஜெபம் அவர்களுடைய உயிரை காப்பாற்றியது. இல்லை என்றால் அன்றே யூதர்களை முற்றிலுமாக ஒழித்திருப்பார். ஜெபிக்கணும், நம்முடைய அழிவிலிருந்து நம்மை மீட்பதற்கு விபூதியை தடவி மெல்லிய ஆடை அணிந்து ஜெபிக்க கற்றுக்கொள்ள. யோபு கூட அவர் இந்த சாக்காடை அணிந்து சாம்பலில் அமர்ந்து ஜெபிக்கக்கூடிய பழக்கத்தை உடையவர். தானியேல் இறைவாக்கினர் பாபிலோனியர்கள் இவர்களை அழித்து ஒழித்து கொண்டிருக்கின்ற பொழுது இஸ்ராயல் மக்கள் அனைவரும் புலம்பி தவித்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களுக்கு கூறுகிறார், சாக்காடை அணிந்து சாம்பலில் அமர்ந்து ஜெபியுங்கள் என்று. ஆக யோனா இறைவாக்கினரும் அவர் அறிவித்தவுடன் அரசன் முதல் அனைவரும் சாம்பலில் அமர்ந்து சாக்காடை அணிந்து ஜெபித்தார்கள். இயேசு கிறிஸ்து கூட தன்னுடைய போதனையில், பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த சோதாம் குமாரா மனம் மாறவில்லை. உங்களுக்கு செஞ்ச இந்த போதனையெல்லாம் நான் சாயன் அந்த நகரங்களில் தீர் அந்த நகரங்களில் நான் போதித்திருந்தால் அவர்கள் சாக்காடை அணிந்து சாம்பலில் அமர்ந்து மனம் மாறியிருப்பார்கள் என்று சொல்கிறார். ஆகையினால இந்த சாம்பல் சோகத்திற்கு அடையாளமாக இருக்கிறது, துக்கத்திற்கு அடையாளமாக இருக்கிறது, மன மாற்றத்திற்கு அடையாளமாக இருக்கிறது, நம்முடைய சாவுக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆகையினால தான் அந்த காலத்தில் சாவு படுக்கையில் இருக்கிறவர்களுக்கு இறுதி ஜபம் செய்கின்ற பொழுது அந்த சாம்பலை தூவி நீ மண்ணாயிருக்கிறாய், இந்த மண்ணுக்கே போவாய் என்ற ஜபங்களெல்லாம் ஜபித்த நாட்கள் உண்டு. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாட்களில் இந்த டாட் அப்படின்னா எபிரேய கிரேக்க மொழியில் ஒரு அடையாளம். அது என்ன அடையாளம்? சிலுவை அடையாளம். அதைத்தான் சாம்பலை சிலுவை அடையாளம் மறைந்து என்று நீ நற்செய்தியை நம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு ஜபம். மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள். மறுஜபம், நீ மண்ணாக இருக்கிறாய், இந்த மண்ணுக்கே திரும்புவாய் என்ற ஒரு ஜபம். ஆக இந்த சாம்பல் ஒரு புரித பண்டம் அல்ல. பேப்பரில் வாங்கிட்டு வீட்டில் கொண்டு போய் வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு புனிதத்தன்மை கொடுக்கறது, அது சோகத்தின் அடையாளம், துக்கத்தின் அடையாளம், மனமாற்றத்தினுடைய அடையாளம், இதயத்தை கிழித்து கொள்ளக்கூடிய ஒரு அடையாளம், இயேசு கிறிஸ்துவினுடைய இறப்பு உயிர்ப்பினுடைய ஒரு அடையாளம். ஆகையினால நாமெல்லாம் நம்முடைய பாவங்களுக்கு இறந்து உயிர்க்கக்கூடிய ஒரு அடையாளம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்னைக்குள்ள நற்செய்தியில மூன்று காரியங்களை சொல்கிறார் ஆண்டவர். ஓகே, ஒன்று, ஓகே, தவம் செய்யணும். ரெண்டாவது, ஜபம் செய்யணும்.
மூன்றாவது தர்மம் செய்யணும். ஓகே, ஆனால் மக்கள் பார்க்கும்படி இதெல்லாம் செய்யக்கூடாது. இதெல்லாம் தனிப்பட்ட விதத்தில் எல்லாரும் செய்யக்கூடியது. தம்பட்டம் அடிக்கக்கூடாது, ஃபோட்டோ எடுத்து வெளிப்படுத்தக்கூடாது, மைக் எடுத்து வந்து சத்தமாக கத்தக்கூடாது, அவன் அதை செய்தேன் இதை செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வெளிவேடக்காரர்களைப் போல இவர் அதை செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தொழுகை கூடங்களிலும் ஆலயங்களிலும் பலிப்பீடங்களிலும் மைக்கு கட்டிட்டு சத்தமாக சந்து பொந்துகளிலெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஆகையினால பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்ம தானம் செய்யும்போது உங்கள் வலக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாது இருக்கட்டும். ஆகையினால நாங்கள் செய்த தானத்தை மைக்கில் அனௌன்ஸ் பண்ணலை அப்படிங்கிற ஒரு உணர்வே இருக்கக்கூடாது. அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாயிருக்கும், உங்களுடைய தந்தைக்கு மட்டும் தெரியும், அவர் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நோன்பு உண்ணா நோன்பு, நீங்கள் நோன்பு இருக்கும் பொழுது வெளிவேடக்காரரை போல முகவாட்டமாக இருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறை பெற்று விட்டார்கள். ஆனால் நீங்கள் நோன்பு இருக்கும் பொழுது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்ங்க. இன்னைக்கு எண்ணெய் தேய்ங்கல, சின்ன சின்ன பசங்கள்லாம் இப்போ பரட்டத்தலை தான் ஒரு ஃபேஷன் அலையிறாங்க. ஆகையினால தாய்மார்களுக்கெல்லாம் நான் கொடுக்கக்கூடிய அன்பு கட்டளை, அவர்களுடைய முடிய கையில் இறுக்கி பிடிச்சி இழுத்து கை நிறைய எண்ணெய் ஊற்றி தலையில் தேய்ச்சி முகம் வடிகிறது அளவுக்கு உங்கள் பிள்ளைகளை வளர்த்து விடுங்க. பரட்ட தலையா அலைய விடாதீங்க. அதெல்லாம் நல்ல பழக்கமே கிடையாது. ஆண்டவர் சொல்ற தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள், அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது, மறைவாய் இருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும், மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ப கைமாறு அளிப்பார். கடைசியாக பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த ஜான் கிறிஸ்டோஸ்டம் அப்படின்னு ஒண்ணு, அவரு அந்த முதல் வாசகத்தில் சொல்லப்படுகிறது போல, உங்களுடைய ஆடைகளை கிழித்து கொள்ளாதீர்கள், அது துக்கம் சோகம் இழப்பு வந்த பிறகு அந்த இஸ்ராயல் மக்கள் செய்யக்கூடிய ஒரு அடையாளம், உடைகளை கிழித்து கொள்வது. இன்னைக்கு அந்த யோவேல் இறைவாக்கின இதயத்தை கிழித்து கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள் அப்படின்னு சொல்றார். அதனால் இதயம்தான் நம்முடைய பாவத்தினுடைய பூர்வீகம், அதுக்குள்ளே எத்தனை அழுக்கு நிறைஞ்சிருக்குதோ அதெல்லாம் கழுவணும், தூய்மையாக்கணும், இதயத்தை கிழித்து கொள்ளுங்கள். காரணம், கடவுள் இரக்கம் உள்ளவர், நீடிய பொறுமை உள்ளவர், பேரன்பு மிக்கவர், செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் மாறுகிறவர். அதைத்தான் செஞ்சார் அந்த யோனா. நினிவே நகரத்துக்கு செல்கின்ற பொழுது செய்ய கருதியது அது அழிக்க வேண்டும், அதை மாற்றிக்கொண்டு அவர்களை மனம் மாற்றி வாழ வைக்கிறார். ஆகினால பிரியமான சகோதர சகோதரிகளே, இதயத்தை கிழித்து கொள்ளுங்கள். கொஞ்சம் இரக்கமாயிருங்க, கொஞ்சம் ஜெபம் செய்யுங்க, கொஞ்சம் தானம் செய்யுங்க, கொஞ்சம் உண்ணா நோன்பு இருங்க. அவ்வாறு இருக்கின்ற பொழுது பிரியமான சகோதரர், ஏழை எளியவனை கண்டால் மனது இறங்குங்கள். உங்களை விட நல்லவர்களுக்கு மதிப்பு கிடைக்கிறது என்றால் அதை ஏற்றுக்கொண்டு அதை பாராட்ட கற்றுக்கொள்ளுங்கள், பொறாமைப்படாதீர்கள். ஆகையினால உங்களுடைய வாய் மட்டும் நோன்பு இருந்தால் போதாது, உங்களுடைய கரங்களும் தீமை செய்வதிலிருந்து நோன்பு இருக்க வேண்டும், உங்களுடைய கால்களும் பாவத்தை நோக்கி ஓடுகிறதில் இருந்து நோன்பு இருக்க வேண்டும், உங்களுடைய கண்களும் தீமையை பார்ப்பதிலிருந்து நோன்பு இருக்க வேண்டும், உங்கள் காதுகளும் தீமையை கேட்பதில் இருந்து நோன்பு இருக்க வேண்டும், உங்களுடைய வாயும் பொல்லாத புறணி பேசுவதிலிருந்து நோன்பு இருக்க வேண்டும். இந்த நோன்பே ஆண்டவருக்கு தகுந்த நோன்பு. ஆகையினால பிரியமான சகோதர சகோதரிகளே, நற்கண்ணை முன் அமர்ந்து ஜெபிப்போம். உண்ணா நோன்பு இருக்கின்ற பொழுது அதை ஏழைகளுக்கு கொடுத்து மகிழ்வோம். பிறகு
கொஞ்சம் பத்தில் ஒரு பங்கு தர்மம் செய்வோம். தர்மம் தலை காக்கும். இந்த தவக்காலம் ஒரு மாபெரும் மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருவதாக. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். உமது பேரன்பு எங்களை மன்னிக்கிறது, உமது இரக்கம் எங்களுடைய குற்றங்களை போக்குகிறது, உமது பொறுமையும் நீடிய அன்பும் எங்களை தூயதோர் உள்ளத்தோராய் மாற்றுகிறது. ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே. இந்த தவக்காலம் என்னை மாற்றுகிற காலமாக அமைவதாக. ஆமென்.